குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைய காணொளி வகுப்பில் உயிர்மை எழுத்துக்களில் கு வரிசை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பிலேயே க, கா, கி, கீ வரிசையெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைய வகுப்பில் கு வரிசை பற்றி பார்க்க போகிறோம். கு வரிசை எழுத்துக்களையும் படத்தையும் அதனுடைய சொற்களையும் இன்றைய வகுப்பில் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து உ சேர்ந்து நமக்கு கு வரிசை எழுத்துகள் கிடைக்கும். கு, ங்கு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, லு, லு, ரு, நு. கு, ங்கு, சு, ஞு, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, வு, லு, லு, ரு, நு. இக்கு குட்டல் உ, கு. இங்கு குட்டல் உ, ங்கு. இச்சு குட்டல் உ, சு. இஞ்சு குட்டல் உ, ஞு. இட்டு குட்டல் உ, டு. இன் குட்டல் உ, நு. இத் குட்டல் உ, து. இந்து குட்டல் உ, நு. இப் குட்டல் உ, பு. இம் குட்டல் உ, மு. ஈ குட்டல் உ, யு. இர் குட்டல் உ, ரு. இல் குட்டல் உ, லு. இவ் குட்டல் உ, வு. எல் குட்டல் உ, லு. இல் குட்டல் உ, லு. இர் குட்டல் உ, ரு. இன் குட்டல் உ, நு. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். கு, கு, குரங்கு, கு, குடம். மீண்டும் ஒருமுறை, கு, குரங்கு, கு, குடம். சு, சுத்தி, சு, சுரா. சு, சுத்தி, சு, சுரா. டு, ஆடு. டு, வீடு. டு, ஆடு. டு, வீடு. து, து, துடுப்பு. து, தும்பி. து, துடுப்பு. து, தும்பி. நு, நுங்கு. நு, நுரை. நு, நுங்கு. நு, நுரை. பு, பு, புலி. பு, புறா. பு, புலி. பு, புறா. மு, முரம். மு, முயல். மு, முரம். மு, முயல். ரு, கரும்பு. ரு, குருவி. ரு, கரும்பு. ரு, குருவி. லு, எலுமிச்சை. லு, கிளுகிழுப்பை. லு, எலுமிச்சை. லு, கிளுகிழுப்பை. ரு, முறுக்கு. ரு, கிணறு. ரு, முறுக்கு. ரு, கிணறு. படமும் சொல்லும். குயில். கு, இயில். குயில். கு, இயில். குயில். பசு, ப, சு.
பசு, பசு, பசு. நண்டு, நா இண்டு, நண்டு, நா இண்டு, நண்டு. தூ துப்பாக்கி, தூ இப்பாயிக்கி, துப்பாக்கி, தூ துப்பாக்கி, தூ இப்பாயிக்கி, துப்பாக்கி. நுங்கு, நு நுங்கு, நு இங்கு, நுங்கு, நு இங்கு, நுங்கு. புலி, பு புலி, பு லி புலி, பு லி புலி. மு முயல், மு ய இல் முயல், மு முயல், மு ய இல் முயல். ரு கரும்பு, ரு இம்பு கரும்பு, க ரு இம்பு கரும்பு, ரு கரும்பு. எலும்பு, ஏ லு இம்பு எலும்பு, ஏ லு இம்பு எலும்பு. உணவு, 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 உணவு. புழு, 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 புழு. புற்று, புயிர்ரு, புற்று, புயிர்ரு, புற்று. எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். பாருங்கள், கீழே வட்டத்துக்குள்ள சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்களை இந்த படத்தை நன்றாக உற்று நோக்கினால் உள்ளே எழுத்துக்களெல்லாம் இருக்கும், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற எழுத்துக்களெல்லாம் இருக்கும். அதை நல்லா கவனித்து நாம் அந்த எழுத்துக்களை வட்டமிடணும். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா? அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற முதல் எழுத்து சு, அடுத்து மு, அடுத்து லு, அடுத்து டு, அடுத்து பு. இந்த எழுத்துக்கள்லாம் நல்லா உற்று கவனிங்க. இந்த படத்துக்குள்ளே எங்கே இருக்குன்னு பாருங்கள். முதல்ல அந்த சு எழுத்து அந்த நாற்காலி மேலே ஒரு தம்பியோடைய சட்டை, தம்பி நின்றுட்டுருக்காங்களா, அவங்களுடைய சட்டையில் சு எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடணும். அடுத்து மு எழுத்து எங்கே இருக்குன்னா, ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டுருக்காங்களா, அந்த பாப்பாவுடைய சட்டையில் மு எழுத்து இருக்குது. அடுத்து லு, லு எழுத்து எங்கே இருக்குன்னா, கீழே தரையில் ஒரு பெயிண்ட் டப்பா சாஞ்ச மாதிரி இருக்குது, அதில் அந்த டப்பாவில் லு எழுத்து இருக்குது, அதுக்கெல்லாம் வட்டமிடணும். லூவுக்கு வட்டமிடணும், அந்த பாப்பாவுடைய சட்டையில் இருக்கிற மூவுக்கு வட்டமிடணும். அடுத்தது தரையிலேயே ஒரு ஏ ஃபோர் சீட்டுக்கு எழுந்து கிடந்து அதில் ஒரு குட்டி பொம்மை இருக்கா, அந்த பொம்மையினுடைய வயிற்று பகுதியில் டு எழுத்து இருக்குது. அடுத்து பூ பாருங்கள், பக்கத்திலேயே அந்த பொம்மையினுடைய அந்த ஏ ஃபோர் சீட்டுக்கு மேலேயே ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கா, அதில் ஒரு பூ எழுத்து இருக்குது. இந்த எல்லா எழுத்துக்கும் உற்று கவனித்து நீங்கள் அந்த எழுத்தை பார்த்து வட்டமிடணும். அடுத்து படிப்போம், இணைப்போம், படிப்போம், இணைப்போம். பாருங்கள், நடுவில் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சொற்கள்லாம் இருக்குது, அந்த சொற்களையை படித்து பார்த்து பக்கத்தில் இருக்கிற அந்த படத்துடன் இணைக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு புற்று, பூ இற்று, புற்று, பூ இற்று, புற்று. அப்போ புற்றுன்ற படத்துக்கு இணைக்கணும், முதல் சொல் புற்று, அந்த புற்று படத்துடன் இணைக்கணும். அடுத்தது எலும்பு,
எலுஇம்பு எலும்பு. எலுஇம்பு எலும்பு. எலும்பு படம் பாருங்கள், துடுப்பு படத்திற்கு கீழே எலும்பு படம் இருக்குது. அப்போ இந்த இரண்டாவது சொல்லான எலும்புடன் எலும்பு படத்துடன் இணைக்கணும். அடுத்து மூன்றாவது முருக்கு முறுக்கு. மூன்றாவது கட்டத்துக்குள்ளே முறுக்குன்ற சொல் இருக்குது. முறுக்குன்ற சொல் படம் வந்து எங்கே இருக்குது, புற்று படத்திற்கு மேலே முறுக்கு படம் இருக்குது. முருக்கு முறுக்கு முறுக்கு படத்துடன் இந்த முறுக்குன்ற சொல்லை இணைக்கணும். அடுத்தது கடைசி கட்டத்தில் துடுப்பு 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 துடுப்புன்ற சொல்லுடன் துடுப்பு படத்துடன் இணைக்கணும். பாருங்கள், துடுப்பு படம் எங்கே இருக்குன்னா எலும்பு படத்திற்கு மேலாக இருக்கிறது துடுப்பு. அப்போ துடுப்புன்ற சொல்லுடன் துடுப்புன்ற படத்தையுடன் இணைக்கணும். எழுதி பழகுவேன். பாருங்கள், இந்த புள்ளி மேலேயே இணைத்து எழுதணும், அழகாக எழுதணும். ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் அது மேலே பென்சில் வச்சு எழுதும்போது சொல்லிக்கொண்டே எழுதணும். பாருங்கள், முதல் எழுத்து கு. இந்த புள்ளி மேலேயே இணைத்து எழுதுங்க. கு ngu su nyu tu nu tu nu pu mu yu ru lu vu lu lu ரு நு. அழகா சொல்லிக்கொண்டே இதே போன்று எழுதுங்க. படிப்பேன் வரைவேன். படிப்பேன் படிப்பேன் வரைவேன் வரைவேன். பாருங்க, கீழே ஒவ்வொரு கட்டத்திற்குள்ளேயும் ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லை படித்து பார்த்து நடுவில் இருக்கின்ற கட்டத்துக்குள்ளே அந்த படங்களை வரையணும். பாருங்க, ஃபஸ்ட்டு சொல் எருஇம்பு எறும்பு. எருஇம்பு எறும்பு. எறும்புன்ற படத்தை முதல் கட்டத்துக்குள்ளே வரையணும். அடுத்தது புத்தகம் புயி தகம் புத்தகம் புயித்தகம் புத்தகம். புத்தகம்ன்ற சொல்லுக்கு நேராக இருக்கிற கட்டத்துக்குள்ள புத்தகம் படத்தை வரையணும். அடுத்து கரும்பு கருஇம்பு கரும்பு கருஇம்பு கரும்பு. கரும்புன்ற சொல்லுக்கு நேராக இருக்கிற கட்டத்தில் கரும்பு படத்தை வரையணும். அடுத்து நண்டு நா இண்டு நண்டு நா இண்டு நண்டு. நண்டுன்ற சொல் நண்டுன்ற சொல் இருக்கின்ற கட்டத்திற்கு நேராக இருக்கிற கட்டத்தில் நண்டு படத்தை வரையணும். நிரப்புவேன் நிரப்புவேன் நிரப்புவேன். பாருங்கள், இந்த படத்தில் இருக்கின்ற சொல் நமக்கு கிடைக்கணும். முதல் படம் நண்டு நாயின்டு நண்டு. அடுத்து கீழே இன்னொரு படம் இருக்குது, அது வண்டு. வண்டுன்ற இப்போ நடுவில் இந்த வட்டத்துக்குள்ளே டூ போட்டால் நன்றுன்ற சொல்லும் கிடைக்கும், வண்டுன்ற சொல்லும் கிடைச்சிரும். அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே டூ எழுதணும். நா இண்டு நண்டு வ இண்டு வண்டு. இப்போ ஸ்டாண்டிங் லைனில் படித்தாலும் அழகாக மேலிருந்து கீழாக வரும்போது நண்டுன்ற சொல் கிடைக்குது. அதுவே ஸ்லீப்பிங் லைனில் படித்தாலும் அழகாக வ இண்டு வண்டுன்ற சொல் கிடைக்குது. உணவு உணவு
கதவு கதவு. உணவு உணவு. கதவு கதவு. அந்த நடுவில் இருக்கிற வட்டத்துக்குள்ளே உ எழுதணும். உணவு கதவு. அருவி அருவி. கருயிம்பு கரும்பு. அருவி அருவி. கருயிம்பு கரும்பு. நடுவில் இருக்கிற வட்டத்துக்குள்ள ரு எழுதணும். கழுகு கழுகு. விழுது விழுது. கழுகு கழுகு. விழுது விழுது. பாருங்கள், கழுகு படம் இருக்குது, விழுது படமும் இருக்குது. அதனால் நடுவில் இருக்கிற வட்டத்துக்குள்ள லு எழுதணும். நிரப்புவேன். 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 பாருங்கள், நமக்கு டேஸில் என்ன எழுதணும்னு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆடு, குருவி, குரங்கு. முதல் டேஸில் டேஸ் தாவுகிறது. டேஸ் தாவுகிறது. பாருங்கள், இந்த படத்தில் எது தாவுற மாதிரி இருக்குது? குரங்கு. அப்போ குரங்கு படம் தாவுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம குரங்குன்ற சொல்ல டேஸில் எடுத்து எழுதணும். குரங்கு குரங்கு. குரங்கு குரங்கு. ஃபஸ்ட்டு டேஸில் குரங்கு தாவுகிறது எப்படி எழுதணும். குரங்குன்றத சொல்ல எழுதணும். அடுத்தது டேஸ் புல் தின்கிறது. டேஸ் புல் தின்கிறது. அப்போ இந்த படத்தில் எது புல் தின்ற மாதிரி இருக்குது? ஆடு புல் தின்கிது. அப்போ ஆடுன்ற சொல்ல எடுத்து இரண்டாவது டேஸில் எழுதணும். ஆ டு ஆடு. ஆ டு ஆடு. ஆடு புல் தின்கிறது. அடுத்து மூன்றாவது டேஸ் பாருங்கள். டேஸ் கூடு கட்டுகிறது. எது கூடு கட்டும்? குருவி கூடு கட்டும். அப்போ குருவின்ற சொல்ல மூன்றாவது டேஸில் எழுதணும். குருவி குருவி. குருவி கூடு கட்டுகிறது. குருவி குருவி. கூடு கூடு கூடு. கயிட்டுகிறது கட்டுகிறது. குருவி கூடு கட்டுகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்லலாம் பாருங்கள். குரங்கு தாவுகிறது. ஆடு புல் தின்கிறது. குருவி கூடு கட்டுகிறது. இதுவரை கூவரிசை எழுத்துக்களையும் படத்தையும் சொற்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்து மலை பற்றிய பாடலை அறிந்து கொள்வோம். மலை பற்றிய பாடல் பாருங்கள். மழை வரத்துக்கு முன்னாடி மேகக்கூட்டங்கள்லாம் கருமையாக இருக்கும். மின்னல் மின்னும், இடி இடிக்கும். நல்லா சிலு சில மலைத்துளிகளெல்லாம் அழகாக விழுந்து மலையை பார்க்கும்போதே நாமளும் மலையில் இந்த குழந்தைகள் மாதிரி சேர்ந்து விளையாடலாம் சந்தோஷமா அப்படின்னு ஆசையாக இருக்கும். பாடல் வரிகளுக்குள்ளே போகலாமா? கூடுது பார்வானத்திலே மேக கூட்டங்கள். கூடுது பார்வானத்திலே மேக கூட்டங்கள். மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள். மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள். மீண்டும் ஒரு முறை. கூடுது பார்வானத்திலே மேக கூட்டங்கள். மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள். தட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல். தட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல். குடு குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல். குடு குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல். மீண்டும் ஒரு முறை. தட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல்.
குடு குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல். பாருங்கள் இந்த மாதிரி இடியெல்லாம் இடிக்கும்போது, இடி இடிச்சிட்டும்போது நம்ம வெளியில் நின்னோம்னா நமக்கு சளி இருமல் காய்ச்சல்லாம் வந்துடும் அப்படின்றதுக்காக அம்மா அவங்க திட்டுவாங்க. அதனால் நம்ம பயந்துக்கிட்டு குடுகுடுன்னு வெளியில் நின்னாமல் ஓடி உள்ளே போயிடுவோம். சில குழந்தைங்க ஏமாற்றிட்டு ஆசையாக நம்ம மலையில் நினையலாம் அப்படின்ட்டு நினைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த பாடல் வரியில் சொல்கிறாங்க. அந்த இடி இடிக்கிற சத்தம் தாளம் போடுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மலையில் நம்ம நிற்கும்போது குடுகுடுன்னு மலைத்துருளுக்கு பயந்தும் அம்மா அவங்க திட்டுவாங்கன்றதுக்கு பயந்தும் நம்ம குடுகுடுன்னு வெளியில் நிற்காமல் உள்ளே ஓடிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கல கல என சிரிப்போமே கள்ளமில்லாமல். கல கல என சிரிப்போமே கள்ளமில்லாமல். கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். மீண்டும் ஒரு முறை. கல கல என சிரிப்போமே கள்ளமில்லாமல். கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். ஈர்மை எழுத்துக்களில் நம்ம க வரிசை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உயிர் எழுத்தும் மெய் எழுத்துடன் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்துகள் கிடைக்கும். இப்போ இக்கு மெய் எழுத்து, ஆ உயிரெழுத்து. இந்த மெய் எழுத்துடன் உயிரெழுத்தும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்துகள் கிடைக்கும். க வரிசை எழுத்துக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ள வ ல ல ர ந. இந்த 18 எழுத்தும் க வரிசையுடைய உயிர்மை எழுத்துகள். மீண்டும் ஒரு முறை. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ல ல ர ந. இக்கு கூட்டல் அ க, இங்கு கூட்டல் அ ங, இச்சு கூட்டல் அ ச, இஞ்ச் கூட்டல் அ ஞ, இட் கூட்டல் அ ட, இன் கூட்டல் அ ந, இத் கூட்டல் அ த, இந்த் கூட்டல் அ ந, இப் கூட்டல் அ ப, இம் கூட்டல் அ ம, ஈ கூட்டல் அ ய, ஈர் கூட்டல் அ ர, இல் கூட்டல் அ ல, இவ் கூட்டல் அ வ, இல் கூட்டல் அ ல, இல் கூட்டல் அ ல, இர் கூட்டல் அ ர, இன் கூட்டல் அ ந. காச்சாவை மறுபடியும் சொல்கிறோம், என் கூடயே நீங்களும் சொல்லி பாருங்கள். க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ள ப ள ல ர ந. இக்கு கூட்டல் ஆ கா.
இங்கு குட்டல் ஆ ஆ இச்சு குட்டல் ஆ சா இஞ்சு குட்டல் ஆ ஞா இட்டு குட்டல் ஆ தா இன் குட்டல் ஆ நா இத் குட்டல் ஆ தா இந்த் குட்டல் ஆ நா இப்பு குட்டல் ஆ பா இம் குட்டல் ஆ மா ஈ குட்டல் ஆ யா இர் குட்டல் ஆ ரா இல் குட்டல் ஆ லா இவ் குட்டல் ஆ வா இல் குட்டல் ஆ லா இல் குட்டல் ஆ லா இர் குட்டல் ஆ ரா இன் குட்டல் ஆ நா. இது போன்று நமக்கு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துகள் கிடைக்கும். கா ஙா சா ஞா தா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா. மீண்டும் ஒரு முறை. கா ஙா சா ஞா தா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா. கீ கீ வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம். கி ஞி சி ஞி டி நி தி நி பி மி இ. ரி லி வி லி லி ரி நி. மீண்டும் ஒரு முறை. கி ஞி சி ஞி டி நி தி நி பி மி இ. ரி லி வி லி லி ரி நி. கா கா வரிசையில் கூறியது போன்று கீ வரிசையிலும் ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து ஈ சேர்ந்து உயிர்மெய் எழுத்து கீ வரிசை கிடைக்கும். இக்கு குட்டல் ஈ கீ, இங்கு குட்டல் ஈ நீ, இச்சு குட்டல் ஈ சி, இஞ்சு குட்டல் ஈ நீ, இட்டு குட்டல் ஈ டி, இன் குட்டல் ஈ நீ, இத்து குட்டல் ஈ தி, இந்த் குட்டல் ஈ நீ, இப் குட்டல் ஈ பி, இம் குட்டல் ஈ மீ, இ குட்டல் ஈ இர் குட்டல் ஈ ரி, இல் குட்டல் ஈ லி, இவ் குட்டல் ஈ வி, இல் குட்டல் ஈ லி, இல் குட்டல் ஈ லி, இர் குட்டல் ஈ ரி, இன் குட்டல் ஈ நி. கீ வரிசை எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். கீ
நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி பி லி லி ரி நீ. மீண்டும் ஒரு முறை. கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி லி லி ரி நீ. கி வரிசையில் கூறியது போன்று ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து ஈ சேர்ந்து நமக்கு கீ வரிசை எழுத்துகள் கிடைக்கும். இக்கு குட்டல் ஈ கீ, இங்கு குட்டல் ஈ நீ, இச்சு குட்டல் ஈ சி, இன்ஸ் குட்டல் ஈ நீ, இட் குட்டல் ஈ டி, இன் குட்டல் ஈ நீ, இத் குட்டல் ஈ தி, இந்த் குட்டல் ஈ நீ, இப் குட்டல் ஈ பி, இம் குட்டல் ஈ மீ, ஈ குட்டல் ஈ ஈ, இர் குட்டல் ஈ ரீ, இல் குட்டல் ஈ லீ, இவ் குட்டல் ஈ வி, இல் குட்டல் ஈ லீ, இல் குட்டல் ஈ லீ, இர் குட்டல் ஈ ரீ, இன் குட்டல் ஈ நீ. உயிர்மை எழுத்துக்களில் நம்ம க வரிசை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உயிர் எழுத்தும் மெய்யெழுத்துடன் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்துகள் கிடைக்கும். இப்போ இக்கு மெய்யெழுத்து, அ உயிரெழுத்து, இந்த மெய்யெழுத்துடன் உயிரெழுத்தும் சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்துகள் கிடைக்கும். க வரிசை எழுத்துக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ள வ ள ள ர ந. இந்த 18 எழுத்தும் க வரிசையுடைய உயிர்மை எழுத்துகள். மீண்டும் ஒரு முறை. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ள வ ள ல ர ந. இக்கு கூட்டல் அ க, இங்கு கூட்டல் அ ங, இச்சு கூட்டல் அ ச, இஞ்ச் கூட்டல் அ ஞ, இட் கூட்டல் அ ட, இன் கூட்டல் அ ந, இத் குட்டல் அ த, இந்த் குட்டல் அ ந, இப் குட்டல் அ ப, இம் குட்டல் அ ம, ஈ குட்டல் அ ய, இர் குட்டல் அ ர,
இல் குட்டல் அ ழ இவ் குட்டல் அ வ இல் குட்டல் அ ழ இல் குட்டல் அ ல இர் குட்டல் அ ர இன் குட்டல் அ ந காச்சாவை மறுபடியும் சொல்கிறோம், என் கூடையே நீங்களும் சொல்லி பாருங்க. க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ழ ப ழ ல ர ந. இக்கு குட்டல் ஆ கா, இங்கு குட்டல் ஆ ஙா, இச்சு குட்டல் ஆ சா, இஞ்சு குட்டல் ஆ ஞா, இட்டு குட்டல் ஆ தா, இன் குட்டல் ஆ நா, இத் குட்டல் ஆ தா, இந்து குட்டல் ஆ நா, இப்பு குட்டல் ஆ பா, இம் குட்டல் ஆ மா, ஈ குட்டல் ஆ யா, இர் குட்டல் ஆ ரா, இல் குட்டல் ஆ லா, இவ் குட்டல் ஆ வா, இல் குட்டல் ஆ லா, இல் குட்டல் ஆ லா, இர் குட்டல் ஆ ரா, இன் குட்டல் ஆ நா. இது போன்று நமக்கு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துகள் கிடைக்கும். கா ஙா சா ஞா தா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா. மீண்டும் ஒரு முறை. கா ஙா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா லா லா ரா நா. கீ கீ வரிசை எழுத்துக்களை அறிந்து கொள்வோம். கீ ஞி சி ஞி டி நி தி நி பி மி இ. ரி லி வி லி லி ரி நி. மீண்டும் ஒரு முறை. கி நி சி நி டி நி தி நி பி மி இ. ரி லி வி லி லி ரி நி. கா கா வரிசையில் கூறியது போன்று கீ வரிசையிலும் ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து ஈ சேர்ந்து உயிர்மை எழுத்து கீ வரிசை கிடைக்கும். இக்கு குட்டல் இ கீ, இங்கு குட்டல் இ நீ, இச்சு குட்டல் இ சி, இஞ்சு குட்டல் இ நீ, இட்டு குட்டல் இ டி,
இன் குட்டல் இ நீ இத் குட்டல் இ தி இந்த் குட்டல் இ நீ இப் குட்டல் இ பி இம் குட்டல் இ மீ இ குட்டல் இ இ இர் குட்டல் இ ரி இல் குட்டல் இ லி இவ் குட்டல் இ வி இல் குட்டல் இ லி இல் குட்டல் இ லி இர் குட்டல் இ ரி இன் குட்டல் இ நி கீ வரிசை எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். கீ நீ சீ நீ டீ நீ தீ நீ பி மீ ஈ ரீ லி வி லி லி ரீ நீ மீண்டும் ஒரு முறை. கீ நீ சீ நீ டீ நீ தீ நீ பி மீ கீ ரீ லீ வி லீ லீ ரீ நீ. கி வரிசையில் கூறியது போன்று ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து ஈ சேர்ந்து நமக்கு கீ வரிசை எழுத்துகள் கிடைக்கும். இக்கு குட்டல் ஈ கீ, இங்கு குட்டல் ஈ நீ, இச்சு குட்டல் ஈ சி, இன்ஸ் குட்டல் ஈ நீ, இட் குட்டல் ஈ டீ, இன் குட்டல் ஈ நீ, இத் குட்டல் ஈ தீ, இந்த் குட்டல் ஈ நீ, இப் குட்டல் ஈ பி, இம் குட்டல் ஈ மீ, ஈ குட்டல் ஈ ஈ, இர் குட்டல் ஈ ரீ, இல் குட்டல் ஈ லீ, இவ் குட்டல் ஈ வி, இல் குட்டல் ஈ லீ, இல் குட்டல் ஈ லீ, இர் குட்டல் ஈ ரீ, இன் குட்டல் ஈ நீ. நன்றி குழந்தைகளே.